Hey friends, என்னோட மெக்கானிக் கிட்ட எடுத்துகிட்டு போகிறோம் வண்டியை. ஸோ டுடே ரைட் இருக்குது, நைட்டு கிளம்பணும். ஸோ எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல, நிற்கிறதுலாம் கிடையாது, அப்படியே நேராக அப்படியே வந்துடுறது கிராஸ் பண்ணி. நார்மலாகவே ரோட் சென்ஸ் அப்படின்றது வந்துட்டு ஜீரோ லெவல் தான். ஸோ அதனால் வந்து ரோட் சென்ஸ் அப்படின்றது வந்து நம்ம ஆளுங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கம்மி. ஸோ லைக் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, வந்துடுவாங்க. இதை பற்றியும் கோவப்பட மாட்டாங்க. கேமரா ஆங்கிள் கரெக்டாக இருக்குன்னு தெரியல, ரோடு பார்த்தலாம். கேமரா ஆங்கிள் பக்காவாக இருக்குது கைஸ், கேமரா ஆங்கிள் பக்காவாக இருக்குது. ஓகே, கரெக்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், டுடே ஈவினிங் வந்துட்டு ரைடு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு லைக் பொங்கல் ரைடு. ஸோ ஊருக்கு போகணும். ஊருக்கு போகின்றிருக்கு, தஞ்சாவூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணணும். அப்பா ஊரில் தான் இருக்கு, போய் பார்க்கணும், ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ பேர் எடுத்துகிட்டு ஊருக்கு போகிறோம். சிபிஆர் ஸ்பெஷலிஸ்ட் ஒரு மெக்கானிக்கு, அவர் அண்ணா கிட்ட தான் வண்டி எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ பிரேக் அவர் தான் சரி பண்ணி கொடுத்தாரு. பட் லிவர் கொஞ்சம் உள்ள வந்த மாதிரி ஒரு ஃபீல். பட் ஒரு வாட்டி ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன் ஒரு வாட்டி ரைடு போகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கொடுத்து ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிட்டோம்னா டவுட். ஸோ அதுக்காக தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன் வண்டியை. மைக் செட் பண்ணேன், பட் ஆனால் மைக் தான் கரெக்டாக தெரியல. ஸோ அதையும் ரோட் எப்படி செக் பண்ணிடலாம் ஃபைனலாக அப்படின்ட்டு. பிரேக் நார்மலாக தான் இருக்குது, பட் ஒரு சின்ன டவுட்டு. I'm
ஆல்மோஸ்ட் ஒரு 400 kilometers சம்திங் கிட்டே வரும்னு நினைக்கிறேன். 400 kilometers கிட்டே வரும். ஊருக்கு போயிட்டு வர்றது ஆல்மோஸ்ட் ஒரு 800 சம்திங் கிட்டே வந்துடும். ஸோ மெக்கானிக் அண்ணா கிட்ட கேட்டேன். ஸோ அது பிரேக்ஸ் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கு அப்படின்ட்டு. ஸோ நான் சம்திங் கிட்ட வந்து வண்டி ஓட்ட போகிறோம். ஆயிரம் கிலோமீட்டர் கிட்ட வண்டி ஓட்ட போகிறோம். ஸோ பிரேக் கொஞ்சம் பக்கம் இருந்தால் தான் கிலோமீட்டர் சம்திங் கிட்டோம். 800 கொஞ்சம் சிட்டிக்குள்ளே வில்லேஜ். ரேடியோ எல்லாம் மொத்தமாக சேர்த்து ஆல்மோஸ்ட் 1000. ஸோ வில்லேஜ் ரைடே ஆல்மோஸ்ட் ஒரு 50 kilometers சம்திங் நினைக்கிறேன். ஸோ ஒரு 50 kilometers அப்படின்னா அப்படி வந்து நமக்கு வந்து ஒரு 1000 கிட்ட வந்துடும். ஸோ 1000 kilometers அப்படின்னு சொன்னால் ஸோ ஆப்வியஸ்லி வந்து அப்ராக்சிமேட்லி 1000 kilometers கிட்ட வந்துடும். வில்லேஜ்குள்ளே எல்லாம் மொத்தமாக சேர்த்து ஒரு 1000 kilometers கிட்ட வந்துடும் நினைக்கிறேன். ஐ திங்க் கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள், சப்போர்ட் மட்டும் பண்ணிவிடுங்க. ஆனால் என்ன ப்ராப்ளம் வந்து சிபிஆரில் இன்னொரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. அவர் வீல் அலைன்மெண்ட் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அதுவும் கொஞ்சம் இஷ்யூ இருக்குது. ஸோ அதுவும் கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா அதனால் மாதிரி ஒரு சைடு மட்டும் கொஞ்சம் லைட்டாக இழுக்கலை, பட் கொஞ்சம் லைட்டாக உராயுது. ஸோ என்ன ப்ராப்ளம்னு தெரியல. ஒரு வாட்டி அவர்கிட்ட ஆனால் அவர் சொன்னார், நீங்கள் ஊருக்கு போயிட்டு வந்துட்டு வண்டி விட்டுருங்க, ஸோ கம்ப்ளீட்டாக அதை ரீசெட் பண்ணுங்க.
நைட்டு வரை கிளம்பணும், இப்போ ரெஸ்ட் எடுக்கணும் கிளம்பணும். இந்த ஸ்ட்ரீட்டில் உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு ரைட் எடுக்கணும். ஃபஸ்ட்டு ரைட்டு ரைட்டு அகெயின் லாஸ்ட் டெட் எண்டு லெஃப்ட்டு போகணும். ஸோ போனால் தான் அவரோடது அவரோட ஷாப். அவர் வந்து சிபிஆர் ஸ்பெஷலிஸ்ட், அவர் நல்ல வெல் நாலேஜ்டு ஆக்சுவலி அவர். ஸோ நல்ல வெல் நாலேஜ் மெக்கானிக் அவர் ஆக்சுவலி. ஷேர் பண்ணார் எல்லா சிபிஆர் பற்றி என்னென்ன இஷ்யூஸ் சிபிஆரில் வரும் அப்படின்ட்டு. சிபிஆர் யூசர்ஸ் நான் இவரோட கான்டாக்ட் வந்து நான் கீழே வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஏதாவது டவுட்னா ஒரு அண்ணா வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். கடலில் இருக்குன்னு சொன்னார், ஆளை காணோம். வெளில போயிட்டாரா சாப்பிட போயிருக்காரன்னு தெரியல.